Hello friends, welcome back to our channel, Simply Aari. In this video, we will see how to make stem stitch. We will use the hook part. இதில நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா இதில நம்ம நிறைய ஜர்தோசி வந்து லோட் பண்ணி நம்மளால வர்க் பண்ண முடியும். இப்போ இந்த ரெண்டு நீடலையும் நான் உங்களுக்கு இந்த ஸ்டெம் ஸ்டிட்ச் வந்து எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். நார்மல் மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டிட்ச் வந்து ட்ரை பண்ண போறோம். இப்போ இந்த ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் துலிப் நீடல்ல எப்படி போடுறதுன்னு பார்த்தறலாம். இந்த லைன் மேல தான் நம்ம இப்போ ஸ்டெம் ஸ்டிட்ச் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறோம். பாடியில இருந்து த்ரெட் எடுத்துட்டு ஒரு சின்ன லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்தோசி எப்படி ஆரி நீடலில் லோட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஹூக்கை வந்து சர்தோசியில் இருக்கிற ஹோலுக்கு நேராக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. லைட்டாக விரல் வச்சு நீங்கள் அந்த மாதிரி சர்தோசியை மூவ் பண்ணி நீடலுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஈஸியாக போயிடும். நீடலை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. கீழே இறக்கியோ இல்லைனா மேலே தள்ளி இந்த மாதிரி க்ராஸாக பிடிச்சிங்கன்னா சர்தோசி உள்ளே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு மெதுவாக த்ரெட்டுக்குள்ளே ஜர்தோசி கொடுத்துட்டு அதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு லைன் மேலே எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போடுறோம். நீடில் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போகிறோம். இந்த சர்தோசி அளவில் கரெக்டாக பாதி எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல இப்போ நம்ம மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச்சும் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சும் போட போகிறோம். சர்தோசியை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்ச லைன் மேலேயே இந்த ஸ்டிச்சை போடணும். இதில் இப்போ நம்ம அடுத்த சர்தோசி லோட் பண்ணி இதே மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த லைன் மேலேயே வச்சு சர்தோசி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். சர்தோசியை ரொம்ப நெருக்கி ஸ்டிச் பண்ணக்கூடாது. பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் ஸ்டிச், அதே மாதிரி நீடில் ரிவர்ஸில் கொண்டு போய் இந்த சர்தோசியோட பாதி அளவில் வச்சு ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் ஒரு ஜர்தோசி எடுத்து இந்த லூப்பில் கொடுத்து இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்கு பார்த்திங்கன்னா சர்தோசி வந்து நீங்கள் ஈவன் சைஸில் கட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். நான் ஒவ்வொரு சர்தோசி ஸ்டிச்சுக்கும் இதே பாயிண்ட்டு தான் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஸ்டிச் போட்டிங்கனாலும் சர்தோசி வந்து ஈவனாக நீங்கள் கட் பண்ணலைன்னா அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் போட்டிங்கனாலும் ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் சர்தோசி கட்டிங் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீடில் ரிவர்ஸில் கொண்டு போய் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து இந்த சர்தோசி கொஞ்சம் ட்விஸ்டான எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம ரிவர்ஸில் கொண்டு போய் அடுத்த சர்தோசி எடுக்கிறது வந்து நீங்கள் லெஃப்ட் சைடும் பண்ணிக்கலாம் ரைட் சைடும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் போடுங்க. ஒரு ஸ்டிச் வந்து லெஃப்ட்லேயும் இன்னொரு ஸ்டிச் வந்து ரைட்லேயும் போடக்கூடாது. இதே ஸ்டிச்சை இப்போ நம்ம இந்த அயன் நீடலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அயன் நீடலில் இந்த ஹூக் பார்ட் வந்து நல்லா பெருசாக இருக்கிறனால சேம் டைமில் நம்மளால் இதில் நிறைய சர்தோசி பீசஸ் வந்து லோட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். நம்ம எடுத்த சைஸில் இப்போ 4 பீஸ் வந்து இந்த நீடலில் லோட் பண்ண முடியுது. ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாமே சேம் தான். ஆனால் இந்த நீடலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மெத்தடில் ஸ்டிச் பண்ணமோ அதே மெத்தடில் தான் இந்த நீடில் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா நம்ம ஒவ்வொரு ஜர்தோசியாக லோட் பண்ணி ஒர்க் பண்ணோம். இதில் வந்து ஒரு 4 ஜர்தோசி நம்ம சேம் டைமில் லோட் பண்ணியிருக்கோம். அது யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணி நம்ம சர்தோசி ஒர்க் பண்ணும்போது அந்த சர்தோசி நம்ம நீடலில் லோட் பண்ணுற டைம் ஃபுல்லாக நமக்கு சேவ் ஆகும். அதனால் நம்ம ஒர்க்கை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் அவுட்லைனுக்கு நெக்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு டிசைனோ இல்லை மோட்டிஃபோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதில் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியே அதை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு ஸ்டிச்சாக நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். கொடி டிசைன்லாம் போடும்போது நார்மலாக ஒரு சரி த்ரெட் கொடுக்குறதுக்கோ இல்லை பீட்ஸ் கொடுக்குறதுக்கோ பதிலாக நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஒர்க் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் லைட்டாக அந்த சர்தோசி எல்லாமே கொஞ்சம் ட்விஸ்டான மாதிரியே வரும்.
எதனால் நமக்கு அந்த ட்விஸ்டிங் எஃபெக்ட் கிடைக்குதுன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது தான் இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் க்ராஸாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கனாலும் இந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்காது. இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபுல் லைனும் போட்டுட்டோம், இப்போ லாஸ்ட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இவ்வளோதான் சர்தோசி ஸ்டெம் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆரி நீடலில் சர்தோசி நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த ஸ்டிச்சில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.